Hey guys, welcome back to our channel Cryptech Maestros. In the daily news, there are 4 interesting and trending on crypto news. The first news is Indian Finance Minister Nirmala Sitharaman digital assets are the biggest threat. One is money laundering and financing of terrorism. In the issue, they are talking about international monetary fund seminar. And that's not it. In India, there are crypto exchanges recent peer-to-peer transactions. So, Nirmala Sitharaman இன்னொரு விஷயத்தையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருந்தாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க கூடிய நியூ கிரிப்டோ டாக்ஸேஷன் ரிஜிம் மூலமா சோ உள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி மணி லாண்டரிங் ரூல்ஸ் படிதான் அந்த கம்ப்ளைன்ஸ்ல தான் நடக்குதா அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரையலாவும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஃபண்ட் ஆகாமல் இருக்கிறத வந்து மெயினாக தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட மோட்டோ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் WazirX அவங்களுடைய பேஸ் ஆக இருக்கக்கூடிய இந்தியன் மும்பையிலிருந்து துபாய்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய co-founders like Nishal Shetty, Siddharth Menon இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க துபாய்க்கு அப்படின்னுமே வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மூவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்ன அப்படின்னா இந்தியாவில் போடப்பட்டிருக்க 30% tax on digital assets, அது மட்டும் இல்லாமல் 1% tax on all the crypto transactions. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்தியன் கிரிப்டோ பிளேயர்ஸ் லைக் ஷெட்டி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கண்ட்ரியை விட்டு வெளியில் போகிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்குது இந்த ஒரு டேக்ஸ் ரெஜிம்னால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ துபாய் வந்து நெக்ஸ்ட் ஒரு கிரிப்டோ ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துபாயில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ லைசன்ஸோட கொண்டு வந்துட்டாங்க கிரிப்டோக்கு. ஸோ பைனான்ஸ் அண்ட் எஃப்டிஎக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போது துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் கிரிப்டோ ஹப்பாக மாறிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் வந்து அவங்களுடைய 19th குவார்ட்டர் பிஎன்பி பேர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 740 million வர்த் ஆஃப் பிஎன்பியை வந்து இந்த குவார்ட்டரில் வந்து அவங்க பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1.8 million பிஎன்பி டோக்கன்ஸ் வந்து அவங்களோட சர்க்குலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ செங்பாங் ஜோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த ட்ரேடிங் வென்யூ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து பிஎன்பியை ஒரு டீஃப்ளேஷனரி நேச்சர் ஆஃப் த அசட்டாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டிரான்ஸ்பரன்சியும் ப்ரெடிக்டபிலிட்டியும் கம்யூனிட்டிக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதனோட ப்ராசஸ்னுடைய மெயின் எய்ம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டீஃப்ளேஷனரி எஃபெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பிஎன்பி இந்த காயின் பர்னிங் ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வரைக்கும் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் லைக் பிஎன்பி டோட்டல் சர்க்குலேஷன் வந்து 100 million டோக்கன்ஸா வர வரைக்கும் இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாருங்க. அண்ட் ஃபைனல் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளாக்செயின் பேஸ்ட் ஹண்டிங் மெட்டாவர்ஸ் அதாவது மெட்டா ஷூட்டர். ஸோ பிளே டு இயர்ன் ஹண்டிங் மெட்டாவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பிளே டு இயர்ன் ஹண்டிங் மெட்டாவர்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மேஜர் ஸ்டெப்ஸ்மே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவங்க வந்து இப்போ அவங்களுடைய ஐடியோ வந்து 21st of April அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் டோக்கன் ஜென்ரல் ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடக்க போதுங்க. ஸோ இந்த ஒரு யூனிக் ப்ராஜெக்ட் மூலிமா மெட்டா ஷூட்டர் டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. லைக் இன்னோவேட்டிங் த பிளே டு இயர்ன் கேம்ஸ் வித் பிராண்ட் ஆஃப் P2E games. அதில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இல்லாஜிக்கல் எக்கோ சிஸ்டம், போரிங் கேம் பிளே, லேக் ஆஃப் விஷுவல்ஸ், ஆக்சுவல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த 4 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிப்டெக் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye-bye.